ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நோ யூ கோட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் டொண்ட்டி மாலாஸ் டேட் ஆஃப் பர்த் இஸ் டொண்ட்டி லெவன் நைன்டீன் நைன்ட்டி நைன் ஓட் இஸ் த ஹர் ஏஜ் ஆன் ஃபைவ் டென் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த மாதிரி செம்மெல்லாம் யார் ஜென்ரலாக கேட்டால் கூட நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ வெரி ஈஸி ஓகேவா இங்க ரெண்டுமே தான் கொடுத்திருக்கு நீ வந்து இப்ப மாலாவோட பிரசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப இருக்கிறது வாட் இஸ் ஹர் ஏஜ் ஆன் ஃபைவ் டென் டூ தௌசண்ட் எயிட்டி இதுதான் ஹையஸ்ட் இப்ப பிரசன்ட்ல சோ அத தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும் இது செகண்ட்ல எழுது ஓகேவா ஃபஸ்ட்டு டேப்லட் காலத்தில் என்ன போட்டிருக்கேன் இயர் மந்த்து டேட்டுன்னு போட்டுக்கோ ஹெட்டிங்கு ஓகேவா இயரில் என்ன டூ தௌசண்ட் எயிட்டீனு நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டென்னு டேக்கு வந்து 5 ஓகேவா நெக்ஸ்ட்டு இங்கே இயருக்கு வந்து ட நைன்டீன் நைன்ட்டி நைன்டீன் வந்து லெவனு நெக்ஸ்ட்டு டேக்கு 20 போட்டுக்கோ இப்போ பாரு ஃபைவு டுவெண்ட்டி இப்போ ஃபைவ் டொண்ட்டி வந்து நம்ம என்ன டூரேஷன் தானே கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நீ பா பாரோ பண்ணி எழுதணும் சோ பாரோ பண்ணி எழுதணும்னா இப்போ பாரு ஒன் மந்த் ஈக்குவல் டு தேர்ட்டி டே ஒன் மந்த் ஈக்குவல் டு தேர்ட்டின் டே ஸோ தேர்ட்டி பிளஸ் இந்த ஃபைவ் ஏ ஆட் பண்ணினா தேர்ட்டி ஃபைவ் இப்போ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து இருந்து டுவெண்ட்டியை மைனஸ் பண்ணீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ற இங்கே வந்து இங்கே டென் இருக்கு இங்கே டென்ல தான் நீ இங்கே ஒன்று பாரோ பண்ண ஸோ இங்கே என்ன இருக்கும் நயன் தான் இருக்கும் ஸோ நயனில் லெவன் போகுமா போகாது நீ வில் டூ தௌசண்ட் எயிட்டீன் இருக்கா இருக்காது ஒன் இயர் நீ பாரோ பண்ணினா ஒன் இயர் இக்வல் டுவெல் மந்த் சோ நயன் பிளஸ் டுவல் ஆல்ரெடி நயன் இருக்கு இங்க இருந்து பாரோ பண்ணது டுவெல் அதாவது கன்வெர்ட் பண்ணி தான் சரியா டுவெல் மந்த் இங்க கொண்டு வரனால நயன் பிளஸ் டுவல் டுவெண்ட்டி ஒன் இப்ப டுவெண்ட்டி ஒன்ல டென் மந்த் ஓகேவா டொண்ட்டி ஒன்ல லெவன் போச்சுன்னா டென் மந்த் ஓகே ஆல்ரெடி டூ தௌசண்ட் இருக்கு நைன்டீன் நைன்ட்டி நைன் இப்போ பாரோ பண்ணினா எயிட்டீன் இயர்ஸ் சாரி பாரோ பண்ணல மைனஸ் பண்ணினா எயிட்டீன் இயர்ஸ் இருக்கும் நவ் மாலாஸ் ஏஜ் எயிட்டீன் இயர்ஸ் டென் மந்த்து 15 டேஸ் இப்போ ப்ரெசென்டில் இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம் இந்த செம்மெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா யாராவது ஜென்ரலாக யாராவது கேட்டால் கூட நீ டக்குன்னு சொல்லலாம் ஓகே நவ யூ கோட்டு ஜூப்ளி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ தெரிஞ்சுக்கோ ஏதாவது ஏதாவது கேட்டால் கூட ஆன்சர் பண்ணலாம் ஜென்ரல் நாலேஜுக்குள்ள சில்வர் ஜூப்ளின்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜான் அனிவர்சரி ரூபி ஜூப்ளினா ஃபார்ட்டீத் ஃபோர்டீன்த் அனிவர்சரி கோல்டன் ஜூப்ளினா ஃபிஃப்டீன்த் அனிவர்சரி ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் அனிவர்சரி சாரி டைமண்ட் ஜூப்ளின்னா சிக்ஸ்டி அனிவர்சரி சஃபயர் ஜூப்ளினா சிக்ஸ்டி ஃபைவ் அனிவர்சரி பிளாட்டினம் ஜூப்ளினா செவன்டி ஆனிவர்சரி ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் டென் இயர்னா ஒன் டேக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ்னா ஒன் செஞ்சுரி தௌசண்ட் இயர்ஸ்னா ஒன் மில்லி மினியம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரினா எப்படி சொல்லுவோம் டூ தௌசண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு தான் சொல்கிறது நெக்ஸ்ட்டு தேர்டு மில்லினியம்னா டூ தௌசண்ட் ஒன்னு த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் தான் சொல்கிறது மில்லினியம்னு சொல்கிறது ஓகேவா இந்த டைமிங்கெல்லாம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும்

நெக்ஸ்ட் வந்து இது த்ரீ தேர்ட்டி ஹவர்ஸ் இதை இன்னொரு ஹாஃப் டைப்ல த்ரீன்னு எழுதலாம் நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நயன் ஃபார்ட்டி மி ஹவர்ஸ் நயன் நயன் ஃபார்ட்டி ஹவர்ஸ் எழுதலாம் இதை வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் டு டென்னுன்னு எழுதலாம் ஓகேவா நெக்ஸ்ட் யூ வில் கோ ஃபாலோயிங் நயன் ஃபிஃப்டி ஃபைவ் இதில் எது மேட்ச் ஆகுதுன்னா இதுதான் ஃபைவ் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா டென்னு

ஃபோர் ஃபோர் ஆகி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம எப்படி எப்படி எழுதணும் குவார்ட்டர் பாஸ்ட் ஃபோர்னு எழுதணும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ்னா இன்னும் 15 மினிட்ஸ் ஆட் ஆச்சுன்னா 8 ஆயிரும் ஸோ அதை தான் என்ன எழுது எழுது குவார்ட்டர் டு எய்ட்டுன்னு சொல்கிறது இது சம் இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ